ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி சமையல். இன்றைக்கி நம்ம ரவையை வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை நம்ம கம்மியான டைமில் ரொம்ப சுலபமாக செய்திடலாம். ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஜூஸியாக இருக்கும். நம்ம சேனலில் நான் சுகர் எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல. சீனி பாகுக்கு பதிலாக நான் வெள்ளைப்பாகு தான் பயன்படுத்தியிருக்கேன். இதுவுமே ரொம்ப டேஸ்டாக ரொம்ப ஜூஸியாக ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. இதை இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகும் முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்காக நான் ஒரு கப் ரவா எடுத்திருக்கேன். இது 250 கிராம் இருக்கும். இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பொடி பண்ணி வச்சிடலாம். ரொம்ப நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த இனிப்பு வந்து ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். அடுத்து இதை ஒரு வாணலியில் சேர்த்து வறுத்தெடுத்துக்கலாம். ரொம்ப வறுக்க வேண்டாம். இதிலிருந்து லைட்டாக மணம் வர்றது வரைக்கும் நம்ம வறுத்தெடுத்துக்கிட்டால் போதும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்தெடுத்துக்கோங்க. அப்போ தான் அது கலர் மாறாமல் அடியில் பிடிக்காமல் சூப்பராக வரும். இதை நல்லா வறுத்தெடுக்கும்போது இந்த ஸ்வீட் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இதில் கலர் எல்லாம் மாறணும்னு தேவையில்லை. லைட்டாக 2 நிமிஷம் வறுத்தெடுத்தால் போதும். அடுத்து ஒரு பாத்திரத்தில் 1 கப் ரவாக்கு 2.5 கப் பால் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் ரவை எடுக்கிறீங்களோ அதே கப்பில் பால் வெல்லம் எல்லாம் அளந்தெடுத்துக்கோங்க. அப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த பாலை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். நல்லா கொதித்ததுக்கப்புறமா தீயை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இதை கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது நல்லா கெட்டியாகி கிடைக்கும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைனா அடியில் பிடிச்சிக்கும். இதை கொஞ்ச நேரம் நம்ம கிளறி எடுக்கும்போது நல்லா திக்காகி வரும். பேனில் ஒட்டாமல் சுருண்டு வர்றது வரைக்கும் நல்லா கிளறி எடுத்துக்கணும். இப்போ தீயை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. அப்போது அந்த ரவா வந்து நல்லா சாஃப்ட் ஆகும். அடுத்து ஒரு கடாய் எடுத்து அதில் நான் 1 கப் ரவைக்கு 1/2 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். பொடித்த வெல்லத்தை நான் அந்த கப்பில் டைட்டாக பேக் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்களும் அதே மாதிரி எடுத்துக்கோங்க. கூடவே 3 ஏலக்காயை நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. வெல்லத்தை நல்லா பாகு மாதிரி காய்ச்சி எடுத்தால் அது ரொம்ப கெட்டியாகிடும். கூடவே ரொம்ப இனிப்பு அதிகமாக இருக்கும். அதனால் 1/2 கப் வெல்லத்துக்கு 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ இனிப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. அடுத்து இதை நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ இந்த ரவா வந்து கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்கணும். அந்த அளவுக்கு ஆற விட்டுக்கோங்க. மிதமான சூட்டில் இருக்கும்போது நம்ம கையில் லைட்டாக ஆயில் தடவி அதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். நம்ம கை வச்சு நல்லா அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்க சின்ன சின்ன கட்டிகள் கூட உடஞ்சி வந்துடும். கூடவே அந்த மாவுமே நல்லா சாஃப்டாக வந்துடும். இப்போது கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா அதை 2 பாகமாக பிரித்து நல்ல பால் மாதிரி செய்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம சப்பாத்தி கல்லில் வச்சு இதை நல்லா தேய்ச்சி எடுத்துக்கணும். ரொம்ப தின்னாகவும் தேய்க்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் தேய்க்கக்கூடாது. கொஞ்சம் மீடியம் திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சு. அடுத்து இந்த ஓரத்துல எல்லாம் சின்ன சின்ன வெடிப்புகள் இருக்கும், அதனால அந்த ஓரத்தை எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்து உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ரவுண்டாக வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாம் ஒரே சைஸாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அடுத்து நம்ம இதை சூடான எண்ணெயில் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கணும். மிதமான சூட்டில் சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப டைம் எடுக்காது. நம்ம ஒரு 15 to 20 minutes செய்திடலாம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அப்பப்போ திருப்பி விட்டுக்கணும்.
இப்போ இதோட கலர் எல்லாம் மாறி நல்லா ரெடி ஆயாச்சு. இதை எடுத்துடலாம். நம்ம இதை அப்படியே எடுத்து சூடான பாகுல சேர்த்துடணும். வெல்லம் சிரப் ஆறி இருந்ததுன்னா லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. சூடாக இருக்கும்போது அது சீக்கிரமாக ஊறிடும். மீதி இருக்க மாவையும் இதே மாதிரி பொறிச்சு இதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் அப்படியே விட்டால் போதும். 5 நிமிஷத்தில் அது சூப்பராக ஊறி வந்துடும். அதுக்கு மேலே விட்டுடாதீங்க, அது அப்புறம் ரொம்ப ஊறி உடஞ்சி வந்துடும். இப்போ பாருங்கள், ரொம்ப சாஃப்டான ஜூஸியான ஸ்வீட் ரெடியாக இருக்குது. இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு. ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஷைனி சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.